ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சத்து மாவு அரைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நான் எந்த மாதிரி அரைப்பேனோ அது இந்த வீடியோவோ போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ராகி 1 கிலோ, கம்பு 1 கிலோ, சோளம் 1 கிலோ எடுத்திருக்கேன். மற்றது எல்லாமே நான் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். குதிரவாளி, தினை, சாமை, கருப்பு அரிசி, வரகு, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி, சோயா, எள் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் சுண்டல் வகைகள் எல்லாமே சேர்த்தும் அரைக்கலாம். அதெல்லாம் டெய்லி நம்ம குழம்பாவோ இல்லை தாளிச்சோ நம்ம கொடுப்போம். அதுக்காக நான் தானிய வகைகள் மட்டும் நம்ம ரெகுலராக கொடுக்க முடியாதுன்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், எனக்கு இவ்வளோ மாவு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கும்போது நம்ம ரெகுலராக டெய்லியும் நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் இதை மட்டும் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் விரித்து ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் 6 மாதம் ஆனாலும் வண்டு பூச்சி எதுவுமே வராது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னா 1 வருஷம் கூட இந்த மாவை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. பாருங்கள், இப்போ நான் பொட்டுக்கல்லை போட்டு வெள்ளை பாகு காய்ச்சி ஊற்றி நான் உருண்டைகள் பிடிக்க போகிறேன். இப்போ கருப்பு எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். படப்படன்னு அது பொரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்திக்கங்க. இது ரொம்பவும் கம்பிப்பாக தான் வர தேவையில்லை. நான் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த மாதிரி பாகு வந்து நுரையடித்து வரும்போது நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடிச்சு வச்ச அந்த கருப்பு எல்லாம் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை நான் மாவு அரைக்கும் போதும் சேர்த்திருக்கேன். இருந்தாலும் இது வந்து சாப்பிடும்போது கொஞ்சமாக கடிபடும், அந்த டேஸ்ட்டுக்காகத்தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற அந்த வெள்ளைப்பாகுவையும் சேர்த்து நல்லா உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். பாகு மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிக்கும்போது கை சூடாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் உருண்டைகள் பிடிக்கணும். ஆனால் சூடோடு பிடிச்சாதான் அந்த உருண்டைகள் வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு சைஸுக்கு நம்ம வந்து உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த சத்து மாவு டெய்லி 2-2 உருண்டைகள் சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தும் கூட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த அளவு சைஸில் பிடிச்சிக்கிறேன். இதை நீங்கள் வெளியில் 2 நாள் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீங்கள் 10 நாள் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம கரும்பு சக்கரை சேர்த்து நம்ம உருண்டைகள் பிடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு நிலக்கடலை, கருப்பு எள், கொஞ்சமாக நெய் சேர்த்திக்க போகிறோம். இது நெய்யும் கரும்பு சக்கரையும் சேர்க்கறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. இப்போ நெய் சேர்த்தியாச்சு. நெய் சூடாக இருக்கும்போதே நாம் ஊற்றி பிசைஞ்சிடணும். இப்போ கருப்பு எள் சேர்த்திக்கிறேன்.
வறுத்த நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கரும்பு சக்கரை சேர்த்திக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கிற அந்த நெய்யை வந்து இது கூட ஊற்றி நல்லா பெசரி விட்டுக்கலாம். இந்த சூடு வந்து குறையக்கூடாதுங்கிறதுக்காக நான் மாவை வந்து நல்லா அமுத்தி கொடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இப்படி நம்ம பிடிச்சி பார்க்கும்போது உருண்டை வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடையாமல் உருண்டை இப்படி நிற்கணும். நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்திருக்கனால அது ஈரத்தன்மையோடு இருக்கும். இது நெய் வந்து சேர்த்திருக்கனால கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் இந்த உருண்டைகள். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டு நம்ம இந்த உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டெய்லி ரெண்டு ரெண்டு உருண்டைகள் எடுத்து சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும். இல்லை நீங்கள் கஞ்சியாவோ கூழாவோ கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். தானியங்கள் வந்து நம்ம டெய்லியும் சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் மாவு அரைச்சி வச்சுக்குவேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் சொன்ன மாதிரி மாவு அரைச்சிட்டு வந்ததுமே நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 6 மாதம் ஆனாலும் அந்த மாவு வந்து பூச்சி வண்டு பிடிக்காமல் நல்லாவே இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.